Example 8.21, show that f of x comma y is equal to x square plus 5xy minus 10y square divided by 3x plus 7y is a homogeneous function of degree 1 kuduthirukanga. So given question, show that kudutha function is a homogeneous function solittu idoda degree number 1 nu kaatanum. So exercise la sum senja same procedure dhaan, kudutha function entry pannunga. So f of x comma y is equal to x square plus 5xy minus 10y square divided by 3x plus 7y. So ஒரு homogeneous function நம்ம இதை சொல்லணும்னா கொடுத்த ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு ரீப்ளேஸ் ஆஃப் tx, yக்கு ரீப்ளேஸ் ஆஃப் ty. எக்ஸாம் சம்மில் பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு ரீப்ளேஸ் ஆஃப் லேம்டா எக்ஸ், yக்கு ரீப்ளேஸ் ஆஃப் லேம்டா ஒய்னு என்ட்ரி பண்ணிப்பாங்க. உங்களோட சாய்ஸ் தான், நீங்கள் எப்படின்னா என்ட்ரி பண்ணிக்கலாம். இதில் f ஆஃப் எக்ஸுக்கு ரீப்ளேஸ் ஆஃப் tx-ம் yக்கு ரீப்ளேஸ் ஆஃப் ty-ன்னு என்ட்ரி பண்ணுறேன். இதில் என்ட்ரி பண்ணுறப்ப என்ன வரும் பாருங்கள், எக்ஸுன்றது டி எக்ஸாக எடுத்துக்கிறேன், பட் கொஷினில் ஸ்கொயர் இருக்குதுனால இதை ஸ்கொயர் பண்ணுறப்ப என்னாகும், இது டி ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துடும் ப்ளஸ் ஃபைவ் எக்ஸ் ஒய். ஃபைவ் எக்ஸுன்றது டி எக்ஸு, ஒய்ன்றது பார்த்தீங்கன்னா இதில் டி ஒய்ன்னு வரும் மைனஸ் டென் ஒய் ஸ்கொயர். ஒய்ன்றது டி ஒய், பட் இங்கே கொஷினில் ஸ்கொயர் இருக்கிறதுனால இதை ஸ்கொயர் பண்ணுறப்போ இது டி ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் நம்ம என்ட்ரி பண்ணிக்கலாம் டிவைட் பை த்ரீ எக்ஸ் ப்ளஸ் செவன் ஒய். த்ரீ இன்ட்டு எக்ஸுன்றது டிஎக்ஸ் ப்ளஸ் செவன் ஒய், செவன் ஒய்ன்றது டி ஒய்ன்னு என்ட்ரி பண்ணுங்கள். சார் ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் நம்ம இதை ப்ரூவ் பண்ணோம்னா நம்ம எந்த இடத்துல எக்ஸ் ஒய்க்கு டிஎக்ஸ் டி ஒய் சப்ஸ்டிட் பண்ணமோ அதில் டி டம் காமனாக ரிமூவ் பண்ணி ஒரிஜினல் ஃபங்க்ஷனே வந்துடுச்சுன்னா நமக்கு ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் நம்ம சொல்லிடலாம். இந்த நியூமரேட்டரில் பாருங்கள், இங்கே ஒரு டி ஸ்கொயர் இருக்குது, இங்கே டி இன்ட்டு டி டி ஸ்கொயர், இங்கே டி ஸ்கொயர். ஸோ நியூமரேட்டரில் டி ஸ்கொயர் காமனாக ரிமூவ் பண்ணிடலாம். ரிமைண்டர் என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் எக்ஸ் ஒய் மைனஸ் டென். டி ஸ்கொயர் ரிமூவ் பண்ணிட்டோம், ரிமைனிங்கிறது ஒன்லி ஒய் ஸ்கொயர் மட்டும்தான் டிவைட் பை. இதில் ஒரு காமனாக டீயை ரிமூவ் பண்ணலாம். ஸோ இதில் காமனாக டீயை டிவைட் டைமில் ரிமூவ் பண்ணுறப்போ ரிமைண்டர் டைம் இருக்குது த்ரீ எக்ஸ் ப்ளஸ் செவன் ஒய் கிடைக்கும். இப்போ இதுலேருந்து ஒரு டீயை நம்ம கேன்சல் பண்ணிடலாம், அப்போ ரிமைனிங் இருக்குது ஒன்லி டி, அதாவது டி பவர் ஆஃப் ஒன் மட்டும் நமக்கு கிடைக்கும். பவரில் எதுவுமேலாம் இந்த இடத்துல ஒன்னு அர்த்தம், அதில் ஒன் என்ட்ரி பண்ணிக்கிறேன். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் எக்ஸ் ஒய் மைனஸ் டென் ஒய் ஸ்கொயர் டெட் பை த்ரீ எக்ஸ் ப்ளஸ் செவன் ஒய்ன்றது பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ ஒரிஜினல் ஃபங்க்ஷன், ஓகேவா? ஸோ இதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் என்ட்ரி பண்ணிக்கலாம். அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இதனால் இட் இஸ் எ ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன். அப்போ ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் சொல்லியாச்சு, டி பவரில் என்ன இப்போ நம்பர் ஒன் இருக்குது, அப்போ டிகிரி நமக்கு ஒன். ஸோ இதுதான் கிவன் கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் ப்ரூவ் பண்ணணும், அன்றியோட டிகிரி நமக்கு ஒன் வரணும். தேர்ஃபோர் எஃப் இஸ் ஏ ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டிகிரி ஒன். ஸோ எப்போ நம்ம ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் சொல்ல முடியும் பார்த்தீங்கன்னா, கொடுத்த ஒரிஜினல் ஃபங்க்ஷனுக்கு எக்ஸுக்கு ரீப்ளேஸ் ஆஃப் டி எக்ஸும் ஒய்க்கு ரீப்ளேஸ் ஆஃப் டி ஒய் என்ட்ரி பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம டி டம் காமனாக ரிமூவ் பண்ணிவிட்டு அதை கேன்சல் பண்ணிவிட்டு பார்க்கும்போது அது ஒரிஜினல் ஃபங்க்ஷனாகவே இருந்ததுன்னா அதை ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் சொல்லிடலாம். அந்த டி பவரில் என்ன நம்பர் இருக்குதோ அதுதான் அதோட டிகிரி. ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர்.